ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788827500. ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சடகோப ராமானுஜஜியர், தர்மபுர ஆதீனம் பட்டின பிரவேசம் செய்ய தடை விதித்திருப்பது மனவேதனை அளிக்கிறது என கூறினார். ஆதீனங்கள், மடாதிபதிகள் மற்றும் கோயில் விஷயங்களில் தலையிட்டு இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என கூற யாருக்கும் அதிகாரம் இல்லை. பட்டின பிரவேசம் சம்பந்தமாக ஆதீனங்கள் மற்றும் மடாதிபதிகள் முதலமைச்சரை சந்தித்து பேச உள்ளோம். பிரவேசத்திற்கு அரசு அனுமதி அளிக்கும் என நம்புவதாகவும், குருவை தூக்கி கொண்டாடுவதை கண்டிப்பாக நடத்தியே தீருவோம் எனவும் சடகோப ராமானுஜஜியர் பேசினார். முதலமைச்சர் ஸ்டாலினுடன் இருக்கும் சில கருப்பு புள்ளிகளால் அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது. தோளில் சுமப்பது குறித்த விமர்சனத்திற்கு கிரிக்கெட் வீரர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் வெற்றி பெற்றவுடன் தோளில் சுமக்கிறார்கள் என்றும் பதிலளித்தார். பழனிமலையின் கிரி வீதியில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக உள்ளதால் பக்தர்கள் நடந்து செல்ல சிரமமாக இருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு புகார்கள் வந்தது. இதனை அடுத்து மலையடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோவிலில் இருந்து கிரி வீதி முழுவதும் இருந்த ஆக்கிரமிப்புகளை காவல்துறையினரின் பாதுகாப்புடன் கோவில் அதிகாரிகள் அகற்றினர். புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 33.5%, பழங்குடியினருக்கு 0.5% வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை திரும்ப பெற்றதை எதிர்த்து திமுக அமைப்பு செயலாளர் சிவா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். விசாரணையின் போது புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை அறிவிக்க முயற்சிப்பதாகவும், இடஒதுக்கீட்டை திரும்ப பெற்ற உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் எனவும், தேர்தலை அறிவிக்க தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தேர்தல் தொடர்பான அறிவிப்பை 6 வாரங்களுக்கு வெளியிடக்கூடாது என்றும், தற்போதைய நிலையே நீடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். வேலூர் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அஜித், பிரபு, குமரேசன், ஹரிதாஸ் உள்ளிட்ட 7 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் முத்து மண்டபம் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ராணி என்பவரது வீட்டில் 24,000 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அதற்கு 160,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் மின்வாரிய ஊழியர் கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த ராணி தங்களது வீட்டிற்கு 100 முதல் 300 ரூபாய் வரை மட்டுமே மின்சார கட்டணம் செலுத்தி வந்தோம் என்றும், இந்த மாதம் 160,000 கட்ட வேண்டும் என மின்வாரிய ஊழியர் கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மின்சார வாரியத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார். இதனையடுத்து ராணி வீட்டிலிருந்த மின் மீட்டரை பரிசோதித்து அதிகாரிகள் புதிய மீட்டரை பொருத்தியுள்ளனர். திருச்சி பூசாரி களத்தைச் சேர்ந்த காமாட்சி என்பவர் தங்க நகையை வங்கியில் அடமானம் வைத்து 55,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். தொகையை ஏடிஎம்மில் எடுப்பதற்கு சென்றபோது அருகில் இருந்த இளைஞரிடம் ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் எடுக்க சொல்லியுள்ளார். ஏடிஎம்மில் பணம் வரவில்லை என கூறி வேறு ஒரு ஏடிஎம் கார்டை காமாட்சியிடம் அந்த இளைஞர் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக வங்கி அதிகாரிகளிடம் கேட்க சென்றபோது காமாட்சியின் ஏடிஎம்மில் இருந்து 28,500 ரூபாயை எடுத்துக்கொண்டு இளைஞர் தப்பி ஓடிவிட்டார். பணத்தை பறிகொடுத்த காமாட்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்களை கட்டுப்படுத்தும் வகையில் அந்நாட்டு அதிபர் கோட்டபய ராஜபக்ஷ நேற்று நள்ளிரவு முதல் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார். வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு சிலிண்டர் 1,015 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 50 ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த மாதம் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் விசாரணை கைதி விக்னேஷ் கொலை வழக்கில் தலைமை செயலக காலனி நிலைய எழுத்தர் முனாஃப் மற்றும் காவலர் பவுன்ராஜை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 42,024 மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை என்ற திடுக்கிடும் செய்தி வெளியாகியுள்ளது. 3,936 தேர்வு மையங்களில் 955,000 பேர் தேர்வு எழுத இருந்த நிலையில்
42,024 மாணவர்கள் தேர்வுக்கு வரவில்லை என செய்தி வெளியாகியுள்ளது. சென்னை ஐஐடி மாணவி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என தலைமை செயலருக்கும் டிஜிபிக்கும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களை வைத்து ஐஐடியில் ஆய்வு செய்வதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பரிந்துரை செய்துள்ளது. விசாரணையை விரைவுபடுத்தி அறிக்கையை 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. 1 முதல் 9 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் 14 முதல் ஜூன் 12 வரை கோடை விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜூன் 13 மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் ஜூன் 23 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது.